புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் 6வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் இன்று மதியம் 1 மணிக்கு கூடி நடைபெற்று வருகிறது. எஸ்மா சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதன். அவரோடு பேசலாம். இளவமுதன், இப்போ எஸ்மா சட்டம் அமல்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? நிச்சயமா, புதுச்சேரியில் வந்து எஸ்மா சட்டம் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மின்துறை ஊழியர்களின் போராட்டம் 6வது நாளாக நீடித்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காகத்தான் அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது கூடியிருக்கிறது. அதாவது மதியம் 1 மணிக்கு துவங்கிய இந்த கூட்டம் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான இந்த அமைச்சரவையில் கூட்டத்தில் அமைச்சர்கள் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாது தலைமைச் செயலர், அரசு துறை செயலர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் இந்த அவசர கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் மின்துறை ஊழியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்மா சட்டம் பாயும் என எச்சரித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எஸ்மா சட்டத்தை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. எஸ்மா சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று அரசு விரும்பினால் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்படும். இந்த முடிவு எடுக்கப்பட்டு தலைமைச் செயலர், அதாவது துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்படும். யூனியன் பிரதேசம் என்பதனால் இது வந்து உள்துறை அமைச்சருக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்படும். துணைநிலை ஆளுநரின் பரிந்துரை ஏற்று புதுச்சேரியில் மீண்டும் எஸ்மா சட்டம் கொண்டு வருவதா என்பது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். ஏற்கனவே 1994 எஸ்மா சட்டம் இருந்தது. அது லேப்ஸ் ஆன காரணத்தினால், காலாவதியான காரணத்தினால் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது அமைச்சரவை முடிவாக இருந்தால் அது உடனடியாக அமலுக்கு வரும். கிட்டத்தட்ட 1-2 நாட்களில் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. லாவண்யா, இப்போ இளவமுதன், இப்போ அமலுக்கு வந்தால், எஸ்மா சட்டம் அமலுக்கு வந்தால் எது போன்ற பிரச்சனைகளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்கள் சந்திக்க நேரிடும்? நிச்சயமாக, இந்த சட்டம் சொல்லுவது என்றால் என்னவென்றால், எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தின் கீழ் ஊழியர்கள் கண்டிப்பாக பணிக்கு வர வேண்டும். எந்த ஒரு வேலையும் தள்ளி போடக்கூடாது. மக்களுக்கான சேவை திட்டத்தை செய்ய வேண்டியதுதான் இவர்களது பணி. சேவையை செய்யாத பட்சத்தில் அவர்கள் மீது எந்த ஒரு வாரண்ட்டையும் பிறப்பிக்காமல் நேரடியாக காவல்துறை வந்து அவர்களை கைது செய்யலாம். இது தொடர்பான அவர்களை சஸ்பெண்ட் செய்யலாம். புதிதாக ஊழியர்களை பணிக்கு அமர்த்தலாம் என்பது போன்ற சட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இது கொண்டுவரப்பட வேண்டும் என்றுதான் அரசின் திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் 6 நாட்களாக புதுச்சேரியில் மின்துறை வந்து செயல்படாமல் இருக்கிறது. வெளி மாநிலத்தில், அதாவது மத்தியிலிருந்து அதிகாரிகள் வந்தாலும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த பணியை யார் செய்வது என்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்காக தான் அவசரமாக இந்த எஸ்மா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அரசின் திட்டமாக இருக்கிறது. லாவண்யா, ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க ஊழியர்கள் இது தரப்பு இது சம்பந்தமான கருத்துக்கள் ஏதேனும் சொல்லியிருக்கிறாங்களா? ஏன்னா ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களை சந்தித்த போது எஸ்மா சட்டம் பாயும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த எச்சரிக்கை தொடர்பாக என்ன பதில் அளித்தார்கள் ஊழியர்கள்? நிச்சயமாக, போராட்ட குழுவில் ஈடுபட்டிருந்த போராட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் வேலுமணி நம்ம கேட்டபொழுது, எந்த சட்டம் வந்தாலும் நாங்கள் அதற்கு சந்திக்க தயாராக இருக்கிறோம், எங்களது ஒரே அஜெண்டா என்னவென்றால் தனியார் மயம் இல்லை என்று அரசு அறிவித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும். எங்களை ஏற்கனவே பொய் வழக்குகள், சில ஊழியர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். அதாவது தனியார் மயம் இல்லை, பொய் வழக்குகளை வாபஸ் பெற்றால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அரசு தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்பது அவர்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் மின்துறை அமைச்சரை பொறுத்தவரை நமச்சிவாயம் வந்து ஏற்கனவே கூறியிருக்கிற பலமுறை கூப்பிட்டும் அவர்கள் வரவில்லை, இந்த போராட்டத்தை அவர்கள் வீணாக செய்வதாகவும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் அவர் ஏற்கனவே எச்சரித்தார். இந்த நிலையில்தான் அரசு வேறு நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மீண்டும், அதாவது 1994க்கு பிறகு புதுச்சேரியில் எஸ்மா சட்டம் வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, எஸ்மா சட்டம் கொண்டு வருவது குறித்த ஆலோசனை என்பது அமைச்சரவையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது வந்தால் என்னவாகும் என்பது குறித்த பல்வேறு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.